திரு பதிப்புக்குரிய இயக்குனர் ராமதாசன் அவர்களை பேச வைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த 100ஆம் நாளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கிறதோ இல்லையோ, எனக்கு இருக்கிறது. 100ஆவது நாள் படத்தின் அசோசியேட் டைரக்டர் நான். அதில் இயக்குனர் மணிவண்ணன் அவருடன் நான் பணியாற்றிய கடைசி படம் அது. இன்னைக்கு அவரையும் நினைக்கக்கூடியதாக அந்த தலைப்பு அமைந்திருக்குது. உண்மையிலேயே நெகிழ்ச்சியாக இருக்கிறது. படத்தில் ஹீரோயினை தவிர மற்ற எல்லாருமே குண்டா இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு சரியா டைரக்டர் சாப்பாடு போடல போல. மிக பிரம்மாண்டமான படம், நல்லா பண்ணியிருக்காரு. அந்த ஆக்சன்ங்கிறதுலாம் கேமராமேன் யாருங்க இதுல இருக்கா வந்திருக்கற? முக்கியமான சீன்ல அவுட் ஆஃப் போக்கஸ்ல காட்டுறாரு. அவர் குளிக்கிற போகும்போது அந்த இடம் போய் கண்ணாடி முன்னாடி வச்சிருக்கிறாரு. ஆனா மிக அருமையா வர செஞ்சிருக்கான். ராஜா தேசிங்கன்னா செஞ்சிக்கோட்டையில தான் படம் எடுத்திருக்கணும். இவர் வேலூர் கோட்டையில எடுத்திருக்காரு இல்லையா. நிச்சயம் வெற்றி கொடி கட்டுவார், வெற்றி கொடி கட்டுவார். அவருடைய அடக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பேர்ல தான் ராஜா இருக்கிறத தவிர பழக்கத்துல ரொம்ப எளிமையா இருக்காரு. ராஜா தேசிங் வாங்க. மிக அருமையான பையன். என்னன்னா காலையில வந்து இன்னைக்கு இன்விடேஷன் கொடுத்து சாயந்தரம் சார் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னையா இவ்வளவு மோசமா இருக்கேன்னா. பரவாயில்ல, படம் பார்த்த பிறகு கூப்பிடலன்னா கோச்சிக்கிட்டு இருக்கணும். நல்லா தான் போட்டுக்க. சாங்லாம் ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்கு. முரள் சின்ன பையன், நல்லா வரணும், வருவான். என்னுடைய வாழ்த்துக்கள். ராஜா தேசிங்கு உண்மையாவே ராஜாவாகணும். திரைப்படத்தில் ராஜாவாகணும்.